अम्मा அம்மா அப்பா இன்னைக்கு என்னோட பர்த்டே சோ என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் உன் புருஷனோட எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் என்ன சரிங்கப்பா சாரி ஈஸ்வரி அம்மாவோட பணம் 1 கோடி ரூபாய் காணாம போயிடுச்சுல அதலும் பர்த்டேவ மறந்துட்டேன் செல்லம் தெரியும் எனக்கு தெரியுமா பாவம் அண்ணே அந்த இடத்த வாங்கி பில்டிங் கட்டி பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணனும்னு கனவோட இருந்தா ஈஸ்வரி இந்த வருஷம் बर्थडे सेलिब्रेशन மிஸ் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் சூப்பரா सेलिब्रेट பண்ணலாம் थैங்க்ஸ் ண ஈஸ்வரி கோயிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தற சரிமா போயிடு வா வரேன் பா வரேன் மா வரேன் ண டேய் வாட மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் பாத்து திருண்ண அவங்களை கண்டுபிடிக்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரலாம் வா ஏண்டி இவ்ளோ தூரம் நடக்க விட்டுட்டு இருக்க? நேரா ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம பணத்தை தான எடுக்க போறோம். அங்கே போய் இறங்கிட்டா போச்சு. எதுக்கு? ஆட்டோல இருந்து எடுத்த பணம் ஆட்டோவுக்கே திரும்ப போறதுக்கா? ஐயோ, என்னடி சொல்ற? பின்ன என்ன? ஆட்டோ பிடிச்சி டைரக்டா அங்க போய் இறங்கி அவ முன்னாடி குழி தோண்டி பேக் எடுத்து அது பணம் தெரிஞ்சு அவன அப்புறம் சமாளிச்சு ஏன் உனக்கு பட்டதெல்லாம் போதாதா? கரெக்ட் கரெக்ட். நல்லா யோசிக்கிறடி பல்ல நீ. பேசாம வா இங்க பக்கத்துல அங்கதானமா ஆமா அதோ அந்த மரம்தான் பணத்தை எடுத்துட்டு போயிடலாம் அம்மா அங்க பாரு வச்சதுக்கு பக்கத்துல பள்ளு தோண்டிட்டு இருக்காங்க ஒருவேளை நாம பணத்தை பொதிச்சு வச்சத எவனோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அது தோண்டறானுங்களோ ஐயோ அம்மா நாம பணத்தை பொதிச்சு வச்சது மரத்துக்கு அந்த பக்கம் இல்ல அவன் தோண்டிட்டு இருக்கிறது இந்த பக்கம் எதுக்காக தோண்டறானுங்க சரி 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 இரு அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐயோ அது இல்லம்மா அவனுங்க அப்படியே தோண்டி தோண்டி மரத்தை சுத்தி அந்த பக்கம் போனா நம்ம பணம் கடச்சிரும்ல ஐயோ அதை எடுத்துக்கிட்டு போய்டுவாங்களே ஐயோ ஐயோ நம்ம பணம்னு சொல்லி கேட்கவும் முடியாதே ஐயோ இப்ப என்ன பண்றது இருடி நானும் உன் கூட தானே இருக்கேன் ஐயோ அவனுக்கு எதுக்காக பள்ளம் தோண்டறானுங்கன்னே தெரியலையே எப்படியாவது போய் நம்ம பணம் எடுக்கணுமா என்ன பண்றது அண்ணா என்னண்ணா இது இந்த பக்க ரோட் வருது இடத்த சுத்தப்படுத்தி குடுங்கன்னு சொன்னாங்க சரி இங்க ரோட் வர போதே மரத்தை வெட்டுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல மரத்தை அப்படியே எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல ஊண போறேன்னு சொல்றாங்க ஐயோ இதெல்லாம் நடக்கிற காரியமானே டேய் டேய் நீ ஏன்டா சலிச்சுக்கற
நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க இந்த மரத்தை சுத்தி பலனோண்டு சொல்லிருக்காங்க நாளைக்கு இந்த மரத்தை தோண்டி எடுத்து போய் வேற இடத்துல ஊன போறாங்க நீ ஏன் சலிச்சுக்கிற டேய் காசு வாங்குறல்ல குழிய தோண்டா நமக்கு என்ன தோண்டுவோம் அவனுங்க நம்ம பணத்தை எடுக்கிறதுக்காக தோண்டல ஏதோ ரோட் போடுறதுக்காக தோண்டிட்டு இருக்கானுங்க ஆமா ஆமா எங்க நம்ம பொதிச்சு வச்ச பணம் கைய விட்டு போய்டுமோன்னு பயமா இருந்துச்சுடி ஐயோ அம்மா அவனுக்கு தான் தோண்டிட்டே போறானுங்களே அதா பணம் எடுக்க தோண்டலன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்ன பண்றானுங்க பார்க்கலாம் ஐயோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா பணம் போய்டும் போல இருக்கே இரு 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 டேய் என்னடா அள்ளி போறானே நின்னுக்கிட்டு இருக்க அண்ணா காலையில சாப்பிடவே இல்லனே ஒரு டீ மடையை சாப்பிட்டு வந்தலானே அதுக்கு அப்புறம் பாத்துக்கலானே ரெண்டு அடி கூட தோண்டல அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சா வா பொங் 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 போ 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 மாமா மாமா இரு இரு போறானுங்க மா போறானுங்க பாருங்க வா போ 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 ஐயோ நம்ம பணமா ஐயோ ஏய் இருடி நிறுத்து ஏய் அவங்க இங்க தான் எங்க பக்கத்துல டீ சாப்பிட போயிருக்கானுங்க சீக்கிரமே வந்துற போறானுங்க நீ தோன்றத பார்த்தாங்கன்னு வெச்சுக்கோ பெரிய பிரச்சனை ஆயிடும் கீழே போடு ஆமா இல்ல சரி அப்ப பேசாம நாம இந்த மரத்துக்கடியிலே படுத்துக்கலாம் அப்ப தோண்டாம போய்டுவாங்க அடச்சி ஏந்திரி நாம இங்கே படுத்துட்டு இருந்தோம்னு வெச்சுக்கோ இந்த மரத்தை வெட்டும்போது நம்மளே சேர்த்து வெட்டி போட்டு போய்டுவானுங்க சரி இந்த மரத்தை சுத்தி இருக்கிற இடம்லாம் நம்ம இடம் நாங்க இங்க பட்டாபொடி வச்சிருக்கோம்னு சொல்லல ஏண்டி இப்படி யோசிக்காம பேசிட்டு இருக்க இந்த பொறம்போக்கு எடுத்து நாம பட்டா போட்டோம்னு சொன்னா ரெண்டு பேரும் இழுத்துட்டு போய் ஜெயில தள்ளிடுவாங்க எல்லாத்துக்கும் இப்படி விளக்கம் சொல்லிட்டு இப்போ என்ன பண்றது அவங்க இந்த பக்கம் தோண்டறதை எப்படியாவது தடுக்கணுமா இங்க பாரு இது வரைக்கும் தோண்டி இருக்காங்க ஈஸியா இப்படி வந்தா நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிடலாம் ஐயோ எனக்கு தலை வெடிச்சு போயிடும் போல இருக்கே நீ என்ன இப்போ இங்க பள்ளம் தோண்டாம பாத்துக்கணும் ஆமா அவ்வளவுதானே அவசரப்படாத இரு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் கொஞ்சம் சீக்கிரம் யோசிமா இப்ப வந்துருவாங்க இரு இரு ஐடியா 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 யோசி 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 யோசிமா மகா மகா என்ன மகா இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்க உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆமா ஆமா நீங்க ஆம்பளைங்க பேண்ட் ஷர்ட் எடுத்து மாட்டினா எல்லாம் சரியா போயிடும் நாங்க அப்படியா புடவை கட்டணும் பொட்டு வைக்கணும் அலங்காரம் பண்ணணும் இப்படின்னு எவ்வளவு வேலை இருக்கு அரவிந்த் அடேங்க அப்பா இப்படியே சொல்லுங்க அலங்காரம் பண்ணணும்னு மகா இருக்கிற அலங்காரமே போதும் வா போலாம் அரவிந்த் வா சரி வெயிட் வா போலாம் வா இருங்க 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 ஏண்டி பூவை வச்சிட்டு வந்துட்டியே ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னிடா எங்கடா அம்மா என் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அவ கல்யாணத்துக்கு நான் போகாததால அவசியம் வரணும்னு சொல்லிட்டான் அதுவும் இல்லாம உன் வைஃபையும் கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப கம்பல் பண்ணிட்டாமா அதனாலதான் மகாவோட கிளம்பிட்டு இருக்கேன் சரி சரி சந்தோஷம் நல்லபடியா போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சுத்தி போடுறேன் சரி வெறும் தலையோட போக கூடாதுன்னு சொல்லிருக்கல அங்க பூ வச்சுட்டு வந்தா என்ன அர்த்தம் மறந்துட்டேன் அது சரி இரு நீ வச்சு விடுற அம்மா நான் வச்சு விடுறா ரொம்ப என்னமோ நடிக்காத வச்சு விடுற அப்படி அப்படி சொருகாங்க அதோ அதோ இந்த பின்னாடி இதை போட்டு சொருக புருஷன் கையால பூ வச்சுக்கிட்டா பொண்டாட்டி முகம்லாம் பூத்துறோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பூத்துருக்குது
நான் பாத்துக்கிறேன். இல்ல அவளுக்கு உடம்புக்கு நான் பாத்துக்கிறேன், மருந்தெல்லாம் இருக்குது. சரியா? ஏய், உனக்கு ஒண்ணு, எனக்கு கிளம்பு, போயிட்டு வா. சரியா? வரமா? போயிட்டு வாப்பா. ஜாகிரத்தை கண்ணுங்களா? ஆ, சரிங்க அத்தை. மகா, என்னதான் பிரச்சனை டென்ஷன் இருந்தாலும் போடான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொண்டாட்டிய ஜாலியா பைக்ல உட்கார வச்சு டிராவலிங்ல அவகிட்ட பேசி சிரிச்சு வெறுப்பேத்தி வெக்கப்பட வச்சு வருஷிக்கிட்டே போறது இருக்க. அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா புருஷங்களுக்குமே இருக்கிற ஒரு அலாதியான சுகம். அதனால அதனால கொஞ்சம் நெருக்கமா நீ இல்ல, இந்த பைக்கை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அவனை நீ நல்லா இருடானு வாழ்த்துவேன். என்னமா இதெல்லாம்? ஏய், இப்ப இந்த மரம் சாதாரண மரம் இல்லடி, என்ன சாமி மரம். சாமி மரமா? ஆமா, இந்த மரத்துல வேம்புலி அம்மன் குடியிருக்கிறா. சாமி குடியிருக்கிற மரம்னு சொன்னா யாருமே வெட்ட மாட்டாங்க. மீறி வெட்டினாங்கன்னு வச்சுக்கோ, சாமி குத்தமாயிடும்னு பயப்படுவாங்க. அந்த ஆளுங்க இந்த மரத்துக்கு பக்கத்துல பள்ளம் தோண்டாம இருக்கிறதுக்கு இந்த விசாலத்தோட மாஸ்டர் பிளான். இதெல்லாம் நம்புவாங்களாமா? நம்ப வைக்கணும். டேய், அங்க பாரா. அம்மா, என்னம்மா இது? யார் நீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இங்க எதுக்காக நீங்க பள்ளம் தோண்டிட்டு இருக்கீங்க? இங்க பள்ளம் தோண்டாம உங்க வீட்டுல வந்து பள்ளம் தோண்ட முடியும்? என்னையா என்ன ரொம்ப வாய் பேசுற நீ? இங்க பள்ளம் தோண்ட கூடாதுன்னா தோண்ட கூடாதுதான். அதான் ஏன் கேக்குறேன். அட, என்னையா நீ? பார்த்தா தெரியல, இது என்ன சாதாரண மரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெய்வீக மரம்யா, தெய்வீக மரம். போட்டுக்கோ கண்ணத்துல. தெய்வீக மரம்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பள்ளம் தோண்டினோம், அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே. இப்ப நான் திடீர்னு தெய்வீக மரம்? யோ, உனக்கு கண்ணு என்ன குருடா? வா 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 வான்னு சொல்றல்ல. பாரு, கண்ணை திறந்து பாரு, இது சாமி மரம்யா. இந்த மரத்துல வேம்புலி அம்மன் குடியிருக்கா. இந்த மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிடுவீங்க. வேணும். ஆத்தா, நீ குடியிருக்கிறது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் இங்க குழிய தோண்டிட்டாங்க. மன்னிச்சிரு ஆத்தா, மன்னிச்சிரு. இங்க பாருங்கயா, கண்ணத்துல போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருங்க. இங்க பாருமா, வேம்புலி அம்மனா இருந்தாலும் சரி, புளிய மரத்து அம்மனா இருந்தாலும் சரி, இங்க குழிய தோண்டாம நாங்க போக மாட்டோம், இல்லாட்டி எங்க வேலை போயிடுமா. என்னமா இது? வேம்புலி அம்மன் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. ஐயோ, கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க குழி விட்டு போயிட்டாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் வெட்டினாங்கன்னா நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஐயோ, ஏய், ஏதாவது பண்ணி தடுமா. இப்போ இனி போ, இருடி இரு இரு. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க, நிறுத்துங்கடா.
நிறுத்துங்க நிறுத்துங்கடா நிறுத்துங்க இங்க பாருங்க என்னடா என்னடா பாக்குறீங்க நான் தான்டா வேம்புலி அம்மா இந்த மரத்துல குடி இருக்கேன்டா குடி இருக்கேன் பண்ணுமா ஏண்டா ஆத்தா குடி இருக்கிற மரத்தை நீங்க வெட்றீங்களே உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கும் இந்த மரத்தை வெட்டலடா நீங்க ஆத்தாவுடைய காலை வெட்றீங்க ஐயோ அம்மா ஆத்தா வேம்புலி அம்மன் தாயே இந்த மரத்திலயா குடி இருக்க இந்த விஷயம் உங்களுக்கு இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சேம்மா மன்னிச்சிடுதாயே மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க தான் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டுறீங்கல்ல வேப்ப மரத்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்களே இதெல்லாம் பத்தாதுன்னு கஜா புயல் வந்து இருக்கிற மரத்தையெல்லாம் வாரி சுருட்டிக்கிட்டு போயிடுச்சுல்ல அதனால தாண்டா இந்த மரத்துல இந்த வேம்புலி ஆத்தா குடி இருக்கிறேன் நான் குடி இருக்கிற இந்த மரத்துக்கு கீழே எவனும் எந்த பள்ளத்தையும் வெட்ட கூடாது மீறி தோண்டுனா இந்த ஆத்தாவுக்கு கோபம் வந்து இந்த ஊரையே அழிச்சிடுவேன் ஐயோ ஆமா ஆத்தாவோட கோபத்துக்கு ஆளாயிட்டோம்னா ஆத்தா விடுற சாபம் உங்க குடும்பத்தையும் நாசம் பண்ணிடும் ஐயோ பள்ளத்தெல்லாம் வெட்ட வேண்டாம் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க இல்லங்க பள்ளம் தோண்டாம போனா எங்க வேலை காலி ஆயிடுங்க ஐயோ இங்க பாருங்கப்பா ஆத்தாவோட கோவத்துக்கு ஆளாகாதீங்கப்பா நாங்க வந்து உங்க ஆபீசர் கிட்ட பேசிக்கிறோம் இப்போ நீங்க கிளம்புங்க கிளம்புங்க என்னடா கிளம்பலையா இன்னும் நீங்க பள்ளம் தோண்டாம கிளம்புங்கடா இல்லனா இந்த ஆத்தாவுடைய கோவத்துக்கு நீதான் முதல்ல பலி ஆயிடுவே ஐயோ வேணாமா வேணாமா ஐயோ சொல்லுங்க ஏன்பா ஆத்தா தான் இந்த மரத்துல குடி இருக்கறேன்னு சொல்லுதுல மரத்தை வெட்ட வேண்டாம் போங்கப்பா ஏன்பா அத ஆத்தா சொல்றல்ல போங்கப்பா இங்க இருந்து ஆத்தா தான் சொல்லுதுல போப்பா ஏன்பா போப்பான்னு சொல்றோம்ல போப்பா ஏன்பா ஆத்தாவோட சாபத்துக்கு ஆளாகாதீங்க போங்கப்பா ஐயோ சீக்கிரம் கிளம்புங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க ஆத்தாவுக்கு கோவம் வந்து சாப விட்டு சீக்கிரம் போங்க சரி வாடா போலாம் ஆத்தா மலையேற போறேன்டா மலையேற போறேன் ஆத்தா அவசரப்பட்டு மலையேறிடாத எனக்கு குறி சொல்லிட்டு மலையேற தாயி என்னடா உன் பிரச்சனை ஆத்தா என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஓடி போயிட்டா ஆத்தா உன்னை விட்டுட்டு அவ ஏன்டா அவ கூட ஓடுனா ஆத்தா அவ என்ன விட அழகானவன் அதான் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டா அவங்க எந்த திசையில இருக்காங்கன்னு மட்டும் சொல்லாத்தா நான் பாத்துக்கறேன் ஏய் அவதான் போயிட்டாளடா நீயும் ஒரு வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே ஓடவ சும்மா ஓடலாத்தா 100 பவுன் நகைய தூக்கிட்டல ஓடிட்டா எனக்கு அவ முக்கியம் இல்ல நகை தான் முக்கியம் அதானே பார்த்தேன் சொல்லாத்தா அவங்க ரெண்டு பேரும் எந்த திசையில இருக்காங்க சொல்லாத்தா அவங்க எந்த திசையில இருக்காங்க சொல்லு ஆத்தா ஏதாவது சொல்லி அவன அனுப்ப மாட்டியா டேய் சகப்பு கல சட்டே இங்க இருந்து 60 கிலோமீட்டர்ல ஆமாதா 60 கிலோமீட்டர் தொலைவுல எனக்கு பெரிய பம்ப் செட் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அங்க தான் இருக்காங்களா அவங்கள வெட்டி போட்டுட்டு நான் நகையோட வர்றாதா போய் வா போய் வா ஐயோ அவன் போயிட்டான் நான் மத்தவங்க எல்லாரும் நிக்கறாங்களே ஏதாவது பண்ணு ஏய் ஆத்தா மலையேற போறே நான் மலையேறும் போதே என் உக்கிரத்துக்கு யாரும் ஆளாகாதீங்க ஐயோ அம்மா ஆசீர்வாதம் வாங்குங்கம்மா அம்மா வாங்க ஆசீர்வாதம் பண்ணுமா நல்லாரு 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 நல்லாருங்க நல்லாரு நல்லாருங்க ஏய் போயிட்டாங்கடி அடச்சி எல்லாரும் போயிட்டாங்க நீ உன் கடைய சாத்து அடியே ஐயோ இதுங்களை எல்லாம் அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடி அம்மா அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல இதான் கரெக்ட் டைம் நாம பள்ளத்தை தோண்டி பேக் எடுத்துட்டு போயிடலாம் இந்த வேப்ப இலையில உன்னை நல்லா போட்டேனா ஏண்டி இது பகல் நேரம்டி
யாராவது பார்த்தாங்கன்னா சந்தேகம் வந்துடும். இந்த வேம்புலியம்மன் விஷயத்தை அப்படியே நாம மெயின்டைன் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் இங்கே தங்கிடலாம். இருட்டினதுக்கு அப்புறமா பள்ளம் தோண்டி பணப்பைய தூக்கிக்கிட்டு ஓடி போயிடலாம். சரி, என்ன நீ எப்பவே ஆட்டம் ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிட்ட, ஈவினிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணுமே. என்ன பண்றது, இந்த பணம் 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 பணம், இந்த பணத்தை எடுக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். பணம் எடுத்ததுக்கு அப்புறம் டிகி 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 டிகி